வணக்கம் மாணவர்களே, உங்களை எல்லாம் மீண்டும் சந்திக்க வாய்ப்பு கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி. அப்போ போன பாடபாக எல்லாரும் வாசிச்சு பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன், இல்லை? அதில் உள்ள கேள்விகளுக்கெல்லாம் விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா? டீச்சர்ஸுக்கு அனுப்பியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்போது இப்போ நாம் கணித பாடநூலில் கடைசி பாடபாகத்துக்கு வந்துவிட்டோம், இல்லை? கடைசி பாடபாகம். அப்போ கணித புக்கு வாசித்து பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன பாடம்னு. அப்போது பாடத்தோட பேர் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், புள்ளிவிவர கணக்கு. அப்போ 13 பாடம் புள்ளிவிவர கணக்கை பற்றி தான் நாம் படிக்க போகிறோம். புள்ளிவிவர கணக்கு. இப்போ புள்ளிவிவர கணக்கை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த பாடபாகம் கேட்டப்பிலே உங்களுக்கு உற்சாகம் பிறந்திருக்குமே இல்லையா? ஒவ்வொரு வருடமும் நீங்கள் அதிகமாக மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பாடபாகம் இது இல்லையா? ஒவ்வொரு வருஷம் நீங்கள் வந்து ரொம்ப அதிக மார்க்கும் பின்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் பின்ன என்ன கேள்வி தந்தாலும் அதை உற்சாகமாக செய்வீங்க, இல்லை? டீச்சர்ஸ்கிட்ட, டீச்சர் ஹோம்ஒர்க் இல்லையா, நாங்கள் செய்கிறோம் டீச்சர், அப்படி உற்சாகமாக கேட்க வைத்த பாடமாக்கும் இது புள்ளிவிவர கணக்கு. சரி, புள்ளிவிவர கணக்கு இதில் என்னெல்லாம் படிச்சிங்க போன வருஷம்? புள்ளிவிவர கணக்கு என்ற பாடத்தில் போன வருஷம் என்ன படிச்சிங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், நாம் வந்து கிராஃப் வரைதலாம். கிராஃப் மட்டுமா? கிராஃப் வரைஞ்சால் மட்டும் போதுமா? அட்டவணை அமைக்கிறது? நோ, அதுக்கு முன்னாடி வேறொரு காரியம் செய்வோமே. முதல்ல அந்த அட்டவணை வரையணும்னா நமக்கு வந்து தகவல் கிடைக்கணும்ல. விவரங்கள் இருந்தால் தானே நமக்கு அட்டவணை அமைக்க முடியும், கிராஃப் வரைய முடியும். அட்டவணை அமைக்கிறது, கிராஃப் வரைகிறது மட்டும் இல்லை, முதல்ல உங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கணும்ல. அளவுகள், ஏதேனும் ஒரு பிரச்சனையை குறித்து நாம் வந்து தகவல் திரட்டணும். அந்த தகவல் திரட்டி நமக்கு கிடைத்த அளவுகள் உபயோகித்து தான் நாம் அட்டவணை அமைக்க போகிறோம். அட்டவணை அமைப்போம், பின்ன கிராஃப் வரைவோம் இல்லையா? சரி, அப்போது 8 வகுப்பில் உங்களுக்கு வந்து சில கேள்விகள் கொடுத்துருப்பது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிராமத்தில் வசிக்கும் அங்கங்களின் எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க. அதில் நாம் குறைந்த எண் எது, பெரிய எண் எதுன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு நாம் குறிப்பிட்ட எண்கள், அதில் குறிப்பிட்ட எண்கள் எவையெல்லாம் வருகிறது அப்படின்னு பார்த்துட்டு நாம் அட்டவணை அமைப்போம் இல்லையா? அங்கங்களின் எண்ணிக்கை, பின்ன குறியீடு, பின்ன ஒவ்வொரு அங்கங்களும் எத்தனை பேர் நாம் எண்ணி பார்ப்போம் இல்லையா? எண்ணி பார்த்து நாம் அட்டவணை அமைச்சிருக்கோம். சரி, அப்போது அது அந்த அந்த அட்டவணைக்கு பேர் ஒன்று ஞாபகம் இருக்கா? அது எழுதின அந்த வரைஞ்ச அட்டவணைக்கு பேர் சொல்லுங்கள். நிகழ்வன் அட்டவணை. ஓகே, நிகழ்வன் அட்டவணை வரைஞ்சிங்க. அப்போ அந்த ஒரு அட்டவணை மட்டும் அல்லாமல் நாம் வேறொரு அட்டவணையும் வரைஞ்சிருக்கோம். அதாவது எண்களின் எண்ணிக்கை, அதாவது அங்கங்களின் எண்ணிக்கை சில குறிப்பிட்ட எண்கள் அல்லாமல் வேறு எண்களும் வந்தால் நாம் என்ன பண்ணுவோம்? பிரிவுகள் அடையாளப்படுத்துவோம் இல்லை? பிரிவுகள் எது, அதாவது 0-100 இடையில் இருக்குமோ நாம் எல்லா எண்களும் எழுத மாட்டோம். என்ன பண்ணுவோம்? சில 2 குறிப்பிட்ட எண்களுக்கு இடையில் அவை எத்தனை அப்படின்னு பார்த்துட்டு தான் நாம் அடையாளப்படுத்தலை. அப்போ குறியீடு அடையாளப்படுத்துறதுக்கு முன்னே பிரிவுகள் என்ற வகுப்பு, பின்ன குறியீடு, அந்த பிரிவுகளுக்கு இடையில் எத்தனை அங்கங்கள் அப்படின்னு நாம் தந்துள்ள அளவுகளில் எண்ணி பார்த்து குறியீடு அடையாளப்படுத்துவோம். பின்ன எண்ணிக்கை, அதை கூட்டிட்டு எழுதும். இப்போ அந்த மாதிரி அட்டவணையும் நாம் வரைஞ்சிருக்கோம், பிரிவு அட்டவணை. அதுக்கப்புறம் வேற ஒன்று இல்லை, கிராஃப் வரைஞ்சிருக்கீங்கள. என்ன கிராஃப் அது? கிராஃப், பார் கிராஃப்லாம் படிச்சிருக்கீங்க. எல்லா வருஷம் புள்ளிவிவர கணக்கு ஒரு 8 கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருக்கீங்க, 7 கிளாஸ், 8 கிளாஸ் எல்லாம் இல்லை? அப்போது என்ன அட்டவணை போன வருஷம் படித்தது? ஒரு பாரோகிராஃப் வரைஞ்சிருக்கீங்க. போன வருஷம் படித்தது சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நிகழ்வு செவ்வகம். எஸ், நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சிருக்கோம். இப்போ தந்துள்ள அளவுகளுக்கு ஏற்ப நாம் அட்டவணை அடையாளப்படுத்திட்டு, அட்டவணை தயாரித்து, அதுக்கு வந்து நாம் நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சிருக்கோம்.
ஓகே. அப்போ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது போன வருஷம். அப்போ அதோட பாக்கி பாடபாகம் தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம், இந்த வருஷம் படிக்க போகிறோம். அப்போ சரி, அந்த பாக்கி பாட இந்த வருஷம் நாம் படிக்கிறது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, புள்ளி விவர கணக்கில் நாம் இப்போ சொன்ன அந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றா எழுதுறோம் அல்ல. புள்ளி விவர கணக்கில் என்னெல்லாம் செஞ்சீங்க, என்ன மெத்தட்ஸு, அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ என்ன ஸ்டெப்ஸு? ஃபஸ்ட்டு புள்ளி விவர கணக்கில் நாம் முதல்ல என்ன செய்வோம், அட்டவணை வரைவோமா? அல்ல, அதற்கு முன்னாடி என்ன செய்வோம், தகவல் திரட்டுவோம். தகவல் திரட்டல் இல்லை, தகவல் திரட்டல். பின்ன அடுத்தது அட்டவணை அமைப்புகள், அட்டவணை அமைப்பு. ஓகே, அடுத்தது மாணவர்களே, அதற்கு அடுத்த ஸ்டெப்பு கிராஃப் வரைதல். ஓகே, கிராஃப் வரைதல். கிராஃப் வரைந்து ஆட்களுக்கு புரியும்படியாக அதை தெளிவுபடுத்துவோம் நாம் இல்லை. எந்த ஒரு படிப்பறிவு இல்லாத ஆளுக்கும் கூட அட்டவணை பார்க்குறத விட ஒரு கிராஃப் பார்க்கும்போவே அந்த திரட்டின அந்த தகவலை பற்றி அவங்களுக்கு எளிதில் புரியும் இல்லை, அவங்களுக்கு எளிதில் புரியும் அந்த கிராஃபை பார்க்கும்போது. இப்போ நீங்களாம் விளையாட்டு கிரிக்கெட்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, டிவியில் கிரிக்கெட் விளையாட்டு, பின்ன கால்பந்து விளையாட்டு, இதிலெல்லாம் சில டைமில் கிராஃப் காமிப்பாங்களே. அப்போ அந்த கிராஃபை பார்க்கும்போது ஒவ்வொரு விளையாட்டு வீரர் அவரோட ஸ்டாண்ட் இப்போது எவ்வளவு, அவர் எடுத்த ரன் எவ்வளவு, ஸ்கோர், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஒரு கிராஃபை பார்க்கும்போது இல்லையா. அப்போது இது அத்தனையும் வர்றதுதான் புள்ளி விவர கணக்கு. இப்போ புள்ளி விவர கணக்கு என்றால் ஏதேனும் ஒரு காரியத்தை குறித்து, ஒரு பிரச்சனையை குறித்து தீர்வு காண்பதற்காக நாம் தகவல் திரட்டுவோம், தகவல் திரட்டுவோம், பின்ன அட்டவணை அமைப்போம், பின்ன அதை குறித்த ஆட்களுக்கு எளிதில் புரிந்து கொள்வதற்காக நாம் கிராஃப் வரைவோம். அப்போது இது அத்தனையும் சேர்ந்தது தான் புள்ளிவிவர கணக்கு. புள்ளிவிவர கணக்கு பற்றி தெரிஞ்சிச்சு. இனி அடுத்தது வந்து நாம் படிக்க போகிறது, இந்த வருஷம் நாம் என்ன படிக்க போகிறோம் அதை பற்றி பார்க்கலாமா? இந்த வருஷம் நாம் படிக்கிறது, படிக்க போவது சராசரியை குறித்து. சராசரி, சராசரி என்றால் என்ன, சராசரி என்றால் என்ன? புதுசாக ஒன்றும் நீங்கள் படிக்கல, போன வருஷமே படிச்சிருக்கீங்கல்ல, சராசரி என்னன்னெலாம் படிச்சிருக்கீங்க. சராசரியை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? எஸ், சராசரி என்றால் தொகையை, தொகையை எஸ் எண்ணிக்கையால் வகுப்பதாகும். சராசரி என்பது தொகை பை எண்ணிக்கை, தொகையை எண்ணிக்கையால் வகுப்பதாகும். இது மட்டுமா சராசரி? சராசரி என்றால் தொகை பை எண்ணிக்கை மட்டுமா? என்ன அர்த்தம் அதுக்கு? இப்போ கிரிக்கெட் விளையாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல, அப்போ அதில் அந்த கிரிக்கெட் விளையாட்டில் பவுலர்ஸும் இருப்பாங்க, பேட்ஸ்மேனும் இருப்பாங்க. அப்போ பவுலர்ஸ், பவுலர்ஸோட வேலை என்ன? பவுலர்ஸ் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கிறது இல்லை. பின்ன பேட்ஸ்மேனோ, பேட்ஸ்மேன் என்பவர் ரன்ஸ், ரன்ஸ் எடுப்பவர் இல்லை, ரன்ஸ் எடுப்பவர். அப்போ ஒரு பேட்ஸ்மேனோட சராசரி ரன்ஸ், ஒரு பேட்ஸ்மேன் எடுக்கிற சராசரி ரன்ஸு 98.8 என்று கூறினால் அவர் ஒரு சிறந்த பேட்ஸ்மேனா சொல்லுங்கள். சராசரியோட அர்த்தம் தெரியணும்ல உங்களுக்கு. சராசரி, சராசரி ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேனோட சராசரி ரன்ஸ் குவிப்பு வந்து 98.8 என்றால் என்ன அர்த்தம் மாணவர்களே, என்ன அர்த்தம்? அவர் சிறந்த பேட்ஸ்மேனா? எஸ், சொல்ல முடியல, சிறந்த பேட்ஸ்மேன் சொல்ல முடியும். அந்த அளவு அவர் எடுத்த ரன்ஸ் பாருங்கள், 98.8 அதுக்கு அர்த்தம் என்ன? அவர் அதை விட குறைவாகவோ அல்லாட்டி அதை விட சிறிது அதிகமாகவோ அல்லது கூடுதலமோ எடுத்திருப்பார்.
அதுதான் அர்த்தம். அப்போ 98.8 என்பது ஒரு பேட்ஸ்மேனோட சராசரி ரன்ஸ் குவிப்பு என்றால் அவர் மிக சிறந்த பேட்ஸ்மேன். காரணம், அவர் எடுத்த ரன்ஸ் வந்து மிக குறைந்த ரன்னுக்கும் மிக கூடிய ரன்ஸுக்கும் இடையில் உள்ள மதிப்பாக அமைந்தது. அவர் எடுத்த அந்த ரன்ஸ் வந்து நடுவில் அமையிறது, இடையில் வர்றது. அதாவது குறைந்த எண்ணுக்கும் கூடிய, அவர் எடுத்த கூடுதல் ரன்னுக்கும் இடையில் வருவதாகும். அப்போ 98. இனி வேறொரு பேட்ஸ்மேனோடது 25 சொல்லும்போ சிறந்த பேட்ஸ்மேன் சொல்ல முடியுமா? கம்பேர் டு தட், இதை கம்பேர் பண்ணும்போ இது வந்து சராசரி, இவரோட சராசரி ரன்ஸ் வந்து 25 சொல்லும்போ அவர் சிறந்த பேட்ஸ்மேன் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அவர் எடுத்த ரன்ஸ் வந்து 25 என்பது இடையில் வர்றது, மிக குறைந்த ரன்னுக்கும், அவர் எடுத்த மிக குறைந்த ரன்னுக்கும் மிக கூடிய ரன்னுக்கும் இடையில் வர்றதாகும் இல்லை. சில டைமில் அவர் சான்ஸ் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். பவுலர்ஸுக்கெலாம் சில டைமில் லாஸ்ட்டு தான் சான்ஸ் வரும் இல்லை, பேட் பண்ணுறதுக்கெலாம் லாஸ்ட்டு தான் சான்ஸ் வரும். அப்போ அவருக்கு சான்ஸ் டைம் இல்லை, அவர் எடுக்க டைம் இல்லாதனால இருக்க, சான்ஸ் இல்லாதனால தான் அவர் அப்படி வாங்கியிருக்கக்கூடும். ஆனால் நாம் அது பார்க்க வேண்டாம். சராசரி ரன்ஸ் 25 சொல்லும்போது பேட்ஸ்மேனை பொறுத்தவரை அது சிறந்ததல்ல. ஓகேயா? சரி, அப்போ சராசரியை குறித்து கொஞ்சம் சிறிய ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பின்ன உங்கள் கிளாஸில் வந்து ஒரு சிறந்த மாணவன் கணித தேர்வில் ஒரு 85 வாங்கியிருக்கான், இல்லாட்டி 85-90 வாங்கியிருக்கான்னா அவன் ஒரு சிறந்த மாணவனா சொல்லுங்க. ஆ, காரணம் அவன் எப்போதுமே 90 அடுத்தபடி தான் வாங்குகிறோம். ஒன்று 90 விட குறைவு, இல்லாட்டி 90 விட அதிகம். அப்போ 100 வாங்கியிருக்கலாம். அப்போ அவன் சிறந்த படிப்பாளி தானே இல்லையா? அதே சமயம் வேறொரு மாணவன் வந்து 30 தான் அவனோட சராசரின்னு சொல்லும்போது அவன் அவ்வளவு சிறந்த மாணவன் ஒன்றும் இல்லை, பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ சராசரியை குறித்து இப்போ ஒரு விதம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ சராசரி என்றால் என்ன என்பது நாம் படித்தோம். சராசரியை ஆங்கிலேயத்தில் மீன் ஆர் அரித்மெட்டிக் மீன் சொல்லுவோம். அரித்மெட்டிக் மீன், அரித்மெட்டிக் மீன். சராசரி என்றால் மீன் ஆர் அரித்மெட்டிக் மீன் என்று சொல்லுவோம். இதை கூட்டு சராசரி என்றும் சொல்லுவோம். காரணம் என்ன? கூட்டு சராசரின்னு ஏன் சொல்கிறோம்? நாம் எண்களை கூட்டுவதால் இல்லை, நாம் கிடைத்த அளவுகளை கூட்டிட்டு தான் நாம் அதை கண்டுபிடிக்கிறோம். கூட்டிட்டு அந்த எண்ணிக்கையால் வகுக்கிறோம். அப்போ அதனால தான் அதை கூட்டு சராசரின்னு சொல்கிறோம். ஸோ சராசரி என்பது கூட்டி கிடைப்பதால் அதை நாம் ஃபார்முலா பிரகாரம் என்ன சொல்லலாம்? தொகை பை எண்ணிக்கைன்னு சொல்லலாம். ஓகே மாணவர்களே, இனி சராசரி எப்படி கண்டுபிடிப்பது? இதெல்லாம் ஏற்கனவே சின்ன வகுப்புலேயே நீங்கள் படிச்சிருக்கீங்கள்ல இல்லையா? உங்கள் கிளாஸில் இப்போது எப்போ இது ஒரு கணித தேர்வு நடத்திட்டு உங்கள் கணித ஆசிரியை வந்து அந்த ஒரு 6 பேரோட மதிப்பெண் எடுக்கிறாங்க. அப்போ 6 நல்லா படிக்கிற மாணவர்களின் மதிப்பெண் எடுக்கிறாங்க. அப்போ 65, 75, 80, 82, 98, இனி ஒரு 85 எடுக்கிறோம். இப்போது இவர்களின் சராசரி என்ன கண்டுபிடிங்க பார்க்கலான்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுவோம் நாம்? இதை கூட்டுவோம் இல்லையா? அப்போ சராசரி என்றால் இவற்றின் தொகையை தொகை பை எண்ணிக்கைன்னு படித்ததுனால நாம் என்ன பண்ணுவோம்? இதை அனைத்தையும் கூட்டுவோம் இல்லையா? கூட்டுவோம். 5 + 5 = 10, 10 + 2 = 12, 12 + 8 = 20, 25 கிடச்சிச்சு. பின்ன
அடுத்தது 6 பிளஸ் 7 13 13 பிளஸ் 8 21 29 38 46 இன்னொரு மீதி ஸோ 48 இதை நாம் எண்ணிக்கையால் வகுப்போம் எத்தனை பேர் இருக்காங்க 6 பேர் 68 48 5 போகாது அப்போ ஒரு 0 போடுவோம் 50 எவ்வளவு தடவை 8 தடவை இல்லை 80.8 சந்தேகம் இருந்தால் ஒன்று வகுத்து பாருங்க 68 48 5 போகாது அப்போ நாம் என்ன பண்ணுவோம் ஒரு 0 சேர்த்து நாம் ஒரு புள்ளியை வைக்கிறோம் ஓகே அப்போது 80.8 என்பது இதன் சராசரி அப்போ சராசரி மிக குறைந்த அளவு இங்கே வந்து மிக குறைந்த மதிப்பெண் எவ்வளவு 65 மிக கூடியதோ 98 அப்போ இதுக்கிடையில் தானே இந்த சராசரி வருது 80.8 என்பது இதற்கு இடையில் வரும் மிக இடையில் வரும் ஒரு அளவாகும் 80.8 என்பது சராசரி அந்த மாணவர்களோட சராசரி மதிப்பெண் வந்து 80.8 என்று சொல்லலாம் ஓகே இனி இதே ஆசிரியை வந்து 9 வகுப்பில் பல வகுப்பு பிரிவுகளில் பல பிரிவுகளில் 9 வகுப்பில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குமே அந்த டிவிஷன்கள்லாம் இதே மதிப்பெண் கிடைத்தவர்கள் எத்தனை அவர்களோட சராசரி எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறான் என்ன என்ன செய்யலாம் சொல்லுங்கள் எப்படி கண்டுபிடிப்போம் அதனோட சராசரி சும்மா இப்படி பண்ணலாமா எண்ணிக்கை கூடும்போது நாம் என்ன பண்ணணும் இப்படியே கூட்டுவது எளிதா இல்லை நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா 9 வகுப்பில் அந்த ஸ்கூலில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது அப்போ இப்படியே கூட்டுவது அவ்வளோ எளிதல்ல அப்போ நாம் என்ன பண்ணுவோம் அட்டவணை அமைப்போம் இனி அடுத்தபடியாக நமக்கு வந்து அட்டவணை அமைக்கலாம் இதே மதிப்பெண் பெற்றிருப்பவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்துட்டு அட்டவணை அமைக்கிறோம் இப்போ சராசரி கண்டுபிடிக்கணும்னா இது அத்தனையும் செய்யணும்ல அப்போ முதல்ல அட்டவணை அமைக்கிறோம் ஒவ்வொரு வகுப்பு பிரிவிலையும் இந்த குறிப்பிட்ட மதிப்பெண் வாங்கினவங்க எத்தனை பேர் அப்போ முதல்ல காலம் என்ன எழுதலாம் சொல்லுங்கள் இது என்ன மதிப்பெண் இல்லை அப்போ மதிப்பெண் என்ற முதல் நிரல் நாம் அடையாளப்படுத்துகிறோம் அடுத்ததாக எண்ணிக்கை இதே 65 நிறைய பேர் வாங்கியிருக்கலாம் ஸோ எண்ணிக்கை எண்ணிக்கை என்ற நிரல் நாம் வரையோம் மதிப்பெண் ஏறு வரிசையில் எழுதுங்க தந்துள்ள தகவலை நாம் வந்து ஒழுங்கு அமைக்கணும் அப்போது அதுக்கு வந்து நாம் என்ன பண்ணலாம் சும்மா 80 60 அப்படியே எழுதுறதுக்கு முன்ன பதிலாக நாம் குறைந்தது முதல் ஏறு வரிசையில் சின்னது முதல் பெருசு வரை அப்படி ஒழுங்கு அமைச்சு எழுதலாம் 65 மிக சிறிது 65 பின்ன 75 பின்ன 80 82 85 98 இப்படி குறிப்பிட்ட 6 மதிப்பெண் நாம் முதல் நிரலில் எழுதுவோம் சரி அடுத்தபடியாக எண்ணிக்கை அப்போது எண்ணிக்கை சப்போஸ் 65 12 பேர் 75 15 80 8 82 9 பேர் 85 13 98 4 இப்படின்னு கொடுத்துருக்கான் சராசரியை கண்டுபிடிக்கணும் சராசரி என்றால் என்ன நம்ம படித்துள்ள படித்த ஃபார்முலா வந்து தொகை பை எண்ணிக்கை இல்லை தொகைன்னு சொல்லும்போ இங்கே 65 என்ற மதிப்பெண் 12 பேர் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் மொத்த மதிப்பெண் எவ்வளோ ஆகும் 12 65 பெருக்கணும்ல அப்போ தானே மொத்த மதிப்பெண் கிடைக்கும் அட்டவணையில் நாம் புதுசாக ஒரு நிரல் வரையணும் அப்போது மதிப்பெண் எண்ணிக்கை ஸோ மொத்த மதிப்பெண் தானே லாஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்போ இங்கே மொத்த மதிப்பெண் என எழுதலாம் மொத்த மதிப்பெண் 65 12 பெருக்கணும் ஒன்று நீங்கள் கஷ்டமானதெல்லாம் அந்த சைடில் பெருக்கி கண்டுபிடிக்கலாம் 12 5 60 12 6 72
72 மாறும் 78 அடுத்தது 75 15 பெருக்குறோம் அப்போ சந்தேகம் இருந்தா இன்டு பண்ணி பார்க்கலாம் ஓர் அஞ்சு அஞ்சு ஓர் ஏழு ஏழு அஞ்சு பன்னெண்டு பதினொன்று இப்போ 1125 அடுத்தது ஜீரோ இன்ட்டு எட்டு ஜீரோ பின்ன எட்டு எட்டு 64 பின்ன 92 18 72 72 ஒன்று 73 அப்போ பின்ன 85 13 பெருக்கணும் 35 15 24 24 ஒன்று 25 ஓர் அஞ்சு அஞ்சு ஓர் எட்டு எட்டு 10 11 ஓகே அப்போ அதையும் பெருக்கி எழுதணும் இனி இதை பெருக்குங்க 48 32 36 36 3 39 இப்படி கூட்டி எழுதுறோம் 5 8 13 13 5 18 18 2 20 ஓகே 10 14 17 பின்ன 26 26 2 28 அடுத்தது 7 பிளஸ் 1 8 8 பிளஸ் 6 பதினாலு பதினாலு ப்ளஸ் 6 7 21 21 1 22 25 பின் ஒரு 2 27 பின்ன மீதி இங்கே 1 இங்கே 1 இருக்குது இங்கே 1 2 பின்ன மீதி 2 இருக்குது 4 இப்போ 4720 80 இப்படின்னு வருது சராசரி இனி அந்த மொத்த மதிப்பெண்ணை நாம் எண்ணிக்கையால் வகுக்கணும்னு சொன்னேன் எண்ணிக்கையும் சொல்லும்போது இதையும் கூட்டணும்ல அப்போ கூட்டி பார்க்கலாம் 7 5 ப்ளஸ் 2 2 ப்ளஸ் 5 7 7 ப்ளஸ் 8 15 15 ப்ளஸ் 9 24 24 ப்ளஸ் 3 27 27 4 31 இனி 3 61 சராசரி என்பது மொத்த மதிப்பெண்ணை எண்ணிக்கையால் வகுப்பதாகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா சராசரி என்பது எண்ணிக்கையால் தொகையை எண்ணிக்கையால் வகுப்பது அப்போ தொகை எவ்வளவுன்னு பார்க்கலாம் 4780 பை 61 வகுத்து பாருங்க 4780 நாம் 61 வகுத்து பார்க்குறோம் அப்போது எவ்வளவு தடவை அது போகும் 7 தடவை ஓ 7 7 42 1 5 0 இல்லையா 8 6 48 அப்போ 8 தடவை போகும் ஒரு 8 8 48 2 பத்துலேருந்து 8 போனால் 2 0 பின்ன எத்தனை தடவை போகும் 4 6 24 அப்போ அதை விட அதிகம் ஸோ 78.3 என்ற சராசரி நமக்கு கிடைத்து விட்டது 78.3 என்ற சராசரி கிடைத்து விட்டது அப்போ இதில் பாருங்கள் மிக குறைந்த எண் எவ்வளவு 65 மிக கூடியதோ 98 நமக்கு கிடைத்த சராசரி 78.3 78.3 அது வந்து இதற்கிடையில் அமைகின்றது 65 98 இடையில்தான் இந்த சராசரி அமைகிறது சராசரினா இரு குறிப்பிட்ட எண்களுக்கு இடையில் அமையும் ஒரு எண்ணாகும் என்ற கான்செப்டை கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே அப்போ சராசரி எப்படி கண்டுபிடிப்பதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டு கேள்வி உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் உள்ள ஒரு எடுத்துக்காட்டு கேள்வி கூட நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள் பாடபாகத்தில் தினக்கூலி பணியாளர்களின் எண்ணிக்கை பணியாட்களின் எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே ஸ்க்ரீனில் பாருங்கள் தினக்கூலி 300 ரெண்டு பேர் வேலையாட்கள் வந்து ரெண்டு பேர் 350 4 பேர்
420 6 பேர், 450 4 பேர், 500 4 பேர். அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சராசரி கண்டுபிடிங்கன்னு அப்படினு சொல்றாங்க. அப்போ மொத்த கூலி நாம கண்டுபிடிக்கணும்ல. தினக்கூலி 300 வாங்குனவங்க ரெண்டு பேர்னு சொல்லும்போது 300 ரெண்டு தடவை நாம கூட்டணும், இல்லாட்டி 300 ரெண்டால பெருக்கணும். அப்போ 300 இன்ட்டு 2 பாருங்க 600, 350 இன்ட்டு 4 1400, 400 இன்ட்டு 6 2400, 450 இன்ட்டு 4 1800, 500 இன்ட்டு 4 2000. அப்போ மொத்தம் கூட்டினப்ப என்ன கிடைச்சது, 8200 கிடைச்சிச்சு. மொத்த வேலையாட்களோ 20 பேர். அப்போ சராசரி என்பது தொகைமை எண்ணிக்கை தானே. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 8200 20 வகுக்கிறாங்க, ஆன்சர் வந்து 410. பாருங்க தினக்கூலி, சராசரி தினக்கூலி தானே 410. அப்போ அது வந்து 300க்கும் 400க்கும் இடையில் அமைகின்றதுல, புரிஞ்சதுல, சிறிய அளவுக்கும் ஒரு குறிப்பிட்ட இரண்டு எண்களுக்கு இடையில் அமைவதாகும் சராசரி. இங்கு தினக்கூலி வந்து மிக குறைந்த தினக்கூலி வந்து 300ன்னு சொல்லியிருக்காங்க, பின்ன மிக கூடியது வந்து 500. 410 உங்களுக்கு கிடைச்சிருக்கு சராசரி தினக்கூலி. அப்போ ரெண்டு குறிப்பிட்ட எண்ணுக்கு இடையில் சராசரி அமைஞ்சிருக்கு. இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் புக்கில் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல சராசரி கண்டுபிடிக்கிறது. செய்வீங்கல்ல, செஞ்சுட்டு உங்கள் டீச்சருக்கு அனுப்புங்க. இனி டெக்ஸ்ட் புக்கில் வேறு கேள்விகள் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் பாருங்கள். ஒரு கைப்பந்து குழுவில் 6 விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரே எடை அல்ல. ஸ்க்ரீனில் ஒரு கைப்பந்து குழுவில் 6 விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரே எடை அல்ல, சராசரி எடை வந்து 60 கிலோ ஆகும். அப்போ சப் கொஸ்டின் 1ல் விளையாட்டு வீரர்களின் ஒருவராவது 60 கிலோகிராமை விட கூடுதல் உள்ளவராக இருக்கிறாரா என நிரூபிக. என்ன புரியுது மாணவர்களே, இதில் 6 விளையாட்டு வீரர்களோட சராசரி கொடுத்துருக்காங்க, அது எவ்வளவு, 60. அப்போ 6 விளையாட்டு வீரர்களோட சராசரி 60 என்றால் மொத்தம் எவ்வளவு, 360. 60 சராசரியும் 6 எண்ணிக்கையும் பெருக்கிட்டு 360ன்னு கண்டுபிடிக்கிறோம். இனி அப்போ மொத்த எடை வந்து 360ன்னு கிடைக்குது. கேள்வி என்னன்னு பாருங்க, ஒருவராவது எடை கூடுதல் உள்ளவரா என நிறுவுக. அப்படின்னா என்ன அர்த்தம், 5 குறைஞ்சது தானே அர்த்தம். 6 பேரோட எடையில் 5 பேரோட எடையும் குறைந்ததுன்னு அர்த்தம். 6 பேரும் குறைந்ததாக இருந்தாலோ, 6 பேரோட எடையும் குறைந்ததாக இருந்தால் நாம் அந்த மொத்த எடை என்னவாக இருக்கும், 360 விட குறைவாக இருக்கும். இப்போ 360 விட குறைவாக இருக்கக்கூடாது. 360 என்ன, அப்போ 1 கூடுதலாக அமையும். ஓகே, வேணா நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு செஞ்சு பாருங்கள். 5 குறைந்தது, 1 தானே கூடுதல் உள்ளவர்னு நம்ம நிறுவனம், 5 குறைவாக எடுங்க. இப்போ 360 டோட்டல் வரணும், 60 விட 5 குறைவாக. கவனிங்க, விளையாட்டு வீரர்களின் ஒருவராவது 60 விட கூடுதல் உள்ளவரா என நிறுவனம், 1வது கூடுதல் உள்ளது அப்படின்னா 5 குறைந்ததுன்னு தானே அர்த்தம். 60 விட 5 குறைவு, அப்போது 6 குறைவாக இருந்தால் டோட்டல் வந்து 360 விட குறைவாக இருக்கும். இப்படி வரக்கூடாது, நமக்கு வந்து டோட்டல் 360 கிடைக்கணும். அப்போது 5 60 விட குறைவாக எடுங்க. 60 விட குறைவாக எடுக்கிறோம், 55 40 45 50 பின் 52. அப்போ இது வந்து கூடுதலான்னு நம்ம செக் பண்ணணும். 5 + 5 10, 10 + 2 12, 5 + 4 9, 9 + 4 13, 18 23, பின் 1 24. 360ல இருந்து
மைனஸ் பண்ணுங்க. 118 என்னாச்சு? ஒன்று மிக அதிகம்னு கிடச்சிச்சு இல்லையா? 118 என்பது 60 விட கூடுதல். 5 நாம் குறைவாக எடுக்கும்போது 6வது எண் வந்து கூடியதாக அமைகிறது. இனி அடுத்த கேள்வி ஸ்க்ரீனில் பாருங்கள். விளையாட்டு வீரர்களில் ஒருவராவது 60 கிலோகிராமை விட குறைந்த எடை உள்ளவராக இருக்கிறார் என நிறுவுக. அப்போது 1வது குறைஞ்சது 60 விட குறைஞ்சதாக இருக்கணும்னு நிறுவனம். அப்போது 1வது குறைஞ்சதுன்னு அர்த்தம் என்ன? 5 கூடுதல்னு அர்த்தம் இல்லையா மாணவர்களே? 5 கூடுதல்னு அர்த்தம். 6 கூடுதலாக இருந்தால் என்ன அர்த்தம்? 360. அவங்களோட எடை வந்து, மொத்த எடை வந்து 360 விட கூடுதலாக இருக்கும். அப்போ 6வது எண் வந்து குறைவாக இருக்கும். வேணா எல்லாம் அதிகமாக எடுத்து பாருங்கள். 5 62 65 70 71 பின்ன 75. இது வந்து எவ்வளவு? இப்போ அது குறைவாக இருக்கணும் இல்லையா? 2 + 5 7, 7 + 1 8, 8 + 5 13, பின்ன 1, 2, 3 4, 4, 7 28, 28+6 எவ்வளவு பாருங்கள்? 34. இது 360லேருந்து மைனஸ் பண்ணுறோம், 17 குறைந்த எண்ணாக அமைகிறது. 6வது எண் வந்து மிக குறைவாக அமைகின்றது. இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் கன்செப்ட். இனி டெக்ஸ்ட் புக்கில் உள்ள மீதி கேள்விகள், 2வது கேள்வி ஒன்று பாருங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். அது என்னன்னு சொல்கிறேன். சராசரி 60 உடைய 6 எண்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு முறையிலிருந்தும் கண்டுபிடிக்கவும். 4 எண்கள் வந்து 60 விட சிறியது, 2 எண்கள் 60 விட பெரிது. அப்போ 60 உடைய சராசரி 60 கொடுத்துருக்காங்க, 6 எண்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் எவ்வளவு? 360. அதில் 4 எண்கள் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க? சிறியது. 4 எண்கள் சிறிதாக எடுக்க, அதை கூட்டி பார்த்துட்டு 360லேருந்து மைனஸ் பண்ணுங்க. மீதி வர்றது வந்து ரெண்டும் பெரிதாக அமையுமாறு எழுதுனா போதும். அப்போது பாக்கி உள்ளவ ரொம்ப எளிதான கேள்விகள். நீங்கள் சுயமாக செஞ்சுட்டு டீச்சர்ஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணி அனுப்புங்க. ஸோ இப்போ எடுத்த பாடபாகம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்போது எல்லா கேள்விகளுக்கும் விடை கண்டுபிடித்து ஆசிரியருக்கு அனுப்புங்க. விடை வணக்கம் கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.